வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நமக்கான சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, போன காணொலியோட தொடர்ச்சி தான். டாப்பு பாட்டை நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம போன காணொலியில் வந்து பாட்டம் போட்டிருந்தோம். இப்போ வந்து டாப்பு கட் பண்ணுறோம். லைனிங் டாப் தான் அது. லைனிங் செட்டு வச்சு நம்ம லைனிங்கில் கட் பண்ணிட்டு திரும்ப போட்டு கட் பண்ணுறது எல்லாமே தொடர்ந்து பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், ஒரு ஒரு விஷயத்தையுமே கவனமாக பாருங்கள். நார்மலாக நம்ம வந்து பெரிய காணொலி ஆகக்கூடாதுன்னு நம்ம ரெண்டாக பிரித்து போட்டிருக்கோம். நீங்கள் அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியான இது புரியும். தொடர்ந்து பாருங்கள். இதில் சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் கேள்வி விடையம் பகுதிக்கு நான் கண்டிப்பாக வந்து அதை போடுறேன். நீங்கள் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்க்காக தான் ஒரு பதில் சொல்வார், இல்லை அவர் மட்டும் தான் கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறது அப்படிலாம் இல்லை. யூடியூப்பில் நீங்கள் கேள்வி கேட்டு நான் நீங்கள் கேள்வி கேட்குற வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் நான் யூடியூப் வழியாக கேள்வி விடையம் பகுதியில் போட்டாலும் அதில் வந்து எனக்கு ஒரு பைசா ரூபா வந்து லாபம் வந்தாலும் அதுவும் வந்து நீங்கள் கொடுக்குற பைசா தான். ஏன்னா எப்பயுமே இலவசத்தை நம்ம தவிர்த்து, ஆனால் பைசா மூலம் பணம் கட்டி தான் நம்ம இது பண்ணுறோம். ஒரு பொருளாதார இது ஏதோ ஒன்று, இப்போ முதல்லையே பார்த்தீங்கன்னா பண்டமாட்டு முறைன்னு சொல்லி தான் வந்தது. இப்போ ஒரு பண்டத்தை கொடுத்து தான் ஒரு பண்டம் வாங்கினாங்க. எதையுமே இலவசம்ன்றதை தவிர்த்தாங்க. இலவசங்கிறத நம்ம தவிர்க்கிறதும் அப்படிங்கிறது தான். இலவசம் எது வேணுமோ அதை பண்ணுவோம். சரி, இப்போ தொடர்ந்து நம்ம இந்த காணொலியை பார்ப்போம். நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸுக்காகவும் நம்ம எடுத்த காணொலி தான் இது. ஆன்லைன் கிளாஸ்காரங்களுக்கு நான் அவங்களுக்கு தினம் ஒரு கேள்வி பதில் கொடுத்துட்டு வரேன். நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே நம்ம வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நீங்களும் தாராளமாக கேள்வி கேட்கலாம். என்னென்ன வேணுமோ வேறு வேறு விஷயங்கள் வந்து கேட்குறனாலும் கேளுங்கள். எதில் டவுட் இருந்தாலும் கேளுங்கள். நம்ம கேள்வி விடையும் பகுதியில் அதை கண்டிப்பாக நம்ம தாராளமாக போட்டு அதுவும் நம்ம நிறைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். சரிங்களா, தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. இப்போ காணொலியை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சுடியோட டாப் தைக்க போகிறோம். டாப் வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். இதோட அளவு வந்து என்ன அப்படின்னா, ஒயரை வந்து 39.5, ஷோல்டர் அளவு 17, பாடியோட அளவு வந்து மேல் பாடி ஒரு அளவு தான் எடுப்போம். நம்ம மிடில் மட்டும்தான் இப்போ நம்ம எடுப்போம். செஸ்ட் கிட்ட எடுக்கிற அளவு தான் எடுப்போம். மேல் பாடி மிடில் பாடி இல்லாமல் அந்த மிடில் இருக்கு இல்லையா, சுடிக்கு வந்து அப்படி தான் எடுப்போம். தேவைன்னா மேல் பாடி மிடில் பாடி எடுக்கலாம். அந்த ஆள்களுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அப்படி தேவைப்படலை. அதனால் மிடில் பாடி எடுத்தாலே போதுமானது. 41 ப்ளஸ் நம்ம 41 எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஃபிட்டிங் இடுப்புக்கிட்ட வந்து 38, சீட் அளவு வந்து 48. சீட் அளவுன்றது வந்து ஹிப் அளவுன்னு சொல்லுவோம் சீட் அளவுன்னு சொல்லலாம். அந்த 21 சைடு ஓப்பன் வந்து 21, அந்த 21 கிட்ட கரெக்டாக அந்த ரவுண்டப் பண்ணி அந்த சீட் அளவில் அந்த மேடு கரெக்டாக அந்த கணக்கு பார்த்து நம்ம கரெக்டாக ரவுண்டப்பாக எடுக்கிறது எடுத்துருக்கோம். 48 சரிங்களா, சைடு ஓப்பன் 21. சரி, கை உயரம் வந்து 6.5, கை சுற்றளவு வந்து 15.5, ஆம்கல் அளவு 19. இது வந்து கரெக்டான அளவு நம்ம அவங்க எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு நெக்கு 7.5 பேக்கு 7.5 7.5 ஃப்ரண்ட்டு பேக்கும். இப்போ இதுக்கு எவ்வளோ ஏ வைக்கலாம், ஷோல்டர் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்து மைனஸ் பண்ணி எவ்வளோ வைக்கலாம்னு வச்சுட்டு இப்போ மார்க் போட்டு எவ்வளோ ப்ளஸ் பண்ணலாம் என்னென்னு பார்த்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ முதல்ல உயரத்தை நம்ம மார்க் போட்டுருவோம். லைனிங் வந்து நம்ம கீழே நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன் சரியா. இப்போ நம்ம உயரம் வந்து கீழேருந்து உயரத்தை கணக்கு பண்ணுவோம். கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச்சு கேப் விட்டுருவோம். இங்கே லைனிங் வந்து நமக்கு வந்து கை உயரம் 6.5, கை உயரம் 11.5 வரைக்கும், இந்த முட்டிக்கு மேலே வர்றதுக்கு வரைக்கும் வந்து லைனிங் கண்டிப்பாக வச்சுக்கலாம். இது வந்து லைனிங் செட்டு, லைனிங் தான் நம்ம வெட்டுறோம். நமக்கு நார்மல்னாலும் இப்படி தான் வெட்ட போகிறோம். இது லைனிங்னா லைனிங்கில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் போட்டு வெட்டுவோம், அவ்வளோதான். இது லைனிங்கில் தான் நம்ம வெட்டிடுறோம். இப்போ நம்ம லைனிங்கில் வெட்டுறேன், காமிக்கிறேன். இப்போ லைனிங் நமக்கு வந்து இதெல்லாம் கவனித்து தான் நம்ம எடுக்கணும். எடுத்தோம் நம்ம பாட்டு ஏதோ ஒன்று வெட்டிட்டோம், கை எங்கே எடுக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கக்கூடாது. கரெக்டாக தெளிவாக முதலே நம்ம கை எங்கே எடுக்க போகிறோம், கை எப்படி எடுக்க போகிறோம், தெளிவு போகிறதுனா எப்படி நார்மல் கையாக லைனிங் வைக்கிறதான்றதை பார்த்துட்டோம்னா நம்ம அது கரெக்டாக வந்து இப்படி மேலே இங்கே இந்த இடத்துல கை எடுக்கிற மாதிரி பார்த்துடலாம். சரிங்களா, இப்போ கை உயரம் வந்து 39.5, கை உயரம் 6.5. சரி, 6.5 அப்போ கைக்கு லைனிங் வைக்கணும். இப்போ உயரம் 39.5 நம்ம கீழே இங்கே 2 இன்ச்சு வச்சா 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த 39.5 இங்கே வந்துடும். இங்கே 39.5 ப்ளஸ் 40 தையலு காட்ட போட்டோம்னா மீதி இவ்வளோ இடம் இருக்குது. மீதி வந்து ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு கேப் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து கை எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கரெக்டாக தாராளமாக உட்காந்துரும் அப்படின்றது தான் சரியா. இப்போ இதே வந்து மேலே கேப்பே இல்லாமல் ஒட்டு எடுத்தோம்னா இங்கே கை எடுக்க முடியாது. அப்படியே எடுக்கணுனாலும் கை இந்த இடத்துல ஜாயின் போட்டு சமாளித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் தாராளமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ 2 இன்ச்சு ஏன்னா இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே கூட 3 இன்ச்சு கேப்பாக கூட விட்டுக்கலாம் வேணா கூட. ஏன்னா கீழேன்றது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சரி, பத்தலை அப்படின்னா கூட இங்கே கீழே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்காக தான் முதலே மார்க் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 இன்ச்சு கேப் விட்டால் போதும். கீழே 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு 39.5 அளவு 39.5 மார்க் போட்டுருவேன். இது தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், இதை ஸ்ட்ரைட் பண்ணிடுவோம். நேராக
ஒரு கோடு மேலே இந்த ரெண்டு கோடை போட்டுருவோம். இப்போ அடுத்தது பாடி அளவு பார்க்கலாம். பாடி அளவு வந்து 41. இப்போ இது 41 அப்படின்றதுனால இதிலிருந்து ப்ளஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக போடுறோம், நெக்கெல்லாம் வந்து கம்மியாக இருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போடுவேங்க, எனக்கு வந்து டைட்டாகவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் 4 இன்ச் பண்ணலாம். இல்லை உனக்கு நார்மல் ஃபிட்டிங் எனக்கு வேணும், ரொம்ப லூஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபிட்டிங்காகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 3 இன்ச் வச்சுக்கலாம், சரிங்களா? ப்ளஸ் வந்து 3 பாடியில், ஓகேவா? அப்போ இவங்களுக்கு வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஃப்ரண்ட்டு 7.5, பேக் 7.5 வரை இருக்குது, அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை, விரிஞ்சு கொடுக்குற தன்மை அதிகமாகும், அதனால் பாடி வந்து கண்டிப்பாக 3 இன்ச்சே போதுமானது, லூஸ் வேண்டாம், அவங்க மீடியமாக போடுற ஃபிட்டிங் தான், அதனால் 3 இன்ச்சு ப்ளஸ் வந்து மேலே 3 வச்சிடலாம். அப்போது ப்ளஸ் 3 வச்சாச்சுன்னா எவ்வளோ வருது, 41 + 3 = 44, ஓகேவா? 44 வந்துடுது. சரி, இப்போ அதுக்கப்புறம் ஃபிட்டிங், இந்த இடுப்புக்கிட்ட ஃபிட்டிங் வருது இல்லையா, அங்கே இப்போ சிலர் வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக போடுறவங்க அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே வந்து கம்மி பண்ணால் இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணுவோம். இப்போ இங்கே 41 கிட்ட ரெண்டும் வைக்கலாம், ப்ளஸ் 2 ஃபிட்டிங்காக போடுற இடத்துல வந்து ரெண்டும் வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது இங்கே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணுவோம். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த 3 இதுக்கும் வைக்க போகிறேன், இப்போது இந்த ஃபிட்டிங்க்கும் இவங்களுக்கு இந்த 3 தான் வைக்க போகிறேன். அதே வந்து இங்கே வந்து 2, 2.5 வைக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் கம்மி பண்ணிடலாம், சரிங்களா? ஃபிட்டிங்காக போடுறதா இருந்தால் இங்கேயும் 2 வச்சா போதும், 2, 2.5 வச்சா கூட இங்கே 2 வச்சுக்கலாம், இங்கே 2 வச்சாலும் இங்கே 2 வச்சுக்கலாம். இப்போ வந்து 3 தான் வைக்கிறோம். இது ஏன் இங்கே வந்து நம்ம நார்மலாக ரொம்ப குறைக்காமல் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த இது பாடி வந்து நெக்கு வந்து பெருசாக பாடி விரிஞ்சு கொடுக்கும், ஆனால் ஃபிட்டிங் கிட்ட பிரியாது, அதனால் இது எப்பயுமே வந்து நமக்கு வந்து 3, 2.5 இவ்வளோ தான், ப்ளஸ் 3 வரும் இல்லைன்னா 2.5 வரும், அதை விட கம்மியாகவும் வராது, அதை விட கூடுதலாகவும் வர வேணாம், வச்சா லூஸ் வந்துடும், ரொம்ப கம்மியாக வச்சா ரொம்ப டைட்டாக வந்துடும், சரியா? ஆனால் பாடியில் மட்டும் இந்த 3 வைக்கலாமா, 4 வைக்கலாமா, 2 வைக்கலாமான்றதை நம்ம தெளிவாக முடிவு பண்ணணும். எப்படின்னா, பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு இந்த நெக்கோடைய டெப்த்து இறக்க இறங்க பாடி லூஸ் கொடுக்கும். இப்போ நெக்கோட அளவு வந்து நார்மலாக இருக்கும்போது பாடி ரொம்ப லூஸ் கொடுக்காது. சப்போஸ் ஒரு பேக் நெக்கு வந்து ஹை நெக்காக இருக்குதுன்னா 4 வச்சுக்கலாம். இந்த கணக்கீடு நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கோங்க, சரியா? இது வந்து நம்ம எல்லாமே அது தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு மெத்தட் வெட்டினா இது மெத்தடு ஃபுல்லாக அப்படியே தான் வெட்டணும் அப்படின்லாம் கிடையாது, இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு இதை மாற்ற வேண்டியதெல்லாம் இருக்கும், அதை மாதிரி மாற்றிக்கணும். இப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும், இது ஒரே மாதிரி தான் இருக்குன்றதெல்லாம் கிடையாது. நம்ம அதனால தான் நம்ம சேனலில் வந்து எப்பயுமே நம்ம தெளிவாக நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன், எதெல்லாம் கவனிச்சுக்கோங்க, இது மாதிரி மாறுபடும் அப்படின்ற இது வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அப்படின்னும்போது அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிச்சிட்டே வந்தால் தான் அந்த நிறைய விஷயங்கள் நம்மளால் கவனிக்க முடியும். அப்போ இதுலேயும் இந்த மாதிரி இருக்குன்றது நம்மளால் உணர்ந்துக்க முடியும், வேறு ஒன்றும் இல்லை, சரியா? ஓகே, இப்போ அடுத்தது பாடி எடுத்துட்டோம், இடுப்பு அளவில் இப்போ ப்ளஸ் 3 போட்டுட்டோம், அப்போ போட்டுட்டோம், 38 = 41 வரும், சரியா? 2, 3 இன்ச்சை ப்ளஸ் பண்ணால் 41 வந்துடும். அடுத்தது வந்து 48, இது எதுனா சீட்டுக்கிட்ட எடுத்த அளவு ரவுண்ட் அப்பில். இங்கே வந்து நம்ம எப்பயுமே 2 தான் நான் வைப்பேன், எக்ஸஸாக வைக்கவே மாட்டோம், கொஞ்சம் ஃபிட்டிங்காக கேட்குறவங்களுக்கு 1.5 வைப்போம். இவங்களுக்கு நம்ம மீடியம் ஃபிட்டிங் தானே வைக்கிறோம், ரொம்ப லூஸும் வைக்கல, ரொம்ப டைட்டும் இல்லை, ஃபிட்டிங்காக இங்கெல்லாம் வைக்கிற போது இங்கே 1.5 வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து 2 வச்சுக்கலாம், 2 மீடியம் அளவு, மீடியமான ஃபிட்டிங்ஸ், சரியா? அப்போ வந்து 50, ஓகேவா? ப்ளஸ் 2, இது ப்ளஸ் 3, இங்கே ப்ளஸ் 3. இப்போ சைடு ஓப்பன் அது அப்படியே வந்துடும், அவ்வளோதான். இப்போ இந்த ஷோல்டர் மட்டும் ப்ளஸ் வந்து இப்போ இதில் வந்து இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு இதுக்கு இவ்வளோ இருக்கிறதுனால இப்போ இதில் ஏ எவ்வளோ வைக்கலாம், ஷோல்டர் எவ்வளோ மைனஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பாடி மார்க்கை போட்ட உடனே அப்படியே நீங்கள் நம்ம வந்து கணக்கெடுப்போம். எதுக்குன்னா என்னோட நம்ம கண் பார்வையில் சிலது நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதில் நம்மளோட கணக்கீடுலேயே ஒன்று இருக்குது, கணக்கில் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு 7.5 இருக்குதுனால என்ன பண்ணலான்னா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 5 இன்ச்சு மைனஸ் பண்ணலாம், இந்த ஷோல்டரை வந்து 5 இன்ச்சு மைனஸ் பண்ணலாம். இப்போ மைனஸ் இந்த பக்கமே மைனஸ் போட்டிருக்கேன், ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன், மைனஸ் போட்டிருக்கேன், 5 இன்ச்சு மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னா 12, இந்த பாருங்கள் 12, சரியா? இந்த 12 நம்ம இப்போ வந்து 12 ப்ளஸ் அப்படி இப்போ கூட போட்டுக்கலாம். இப்போ 12 வந்து ரெடி ஷோல்டரு, இது வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 17. இந்த 12 நமக்கு வந்து இவங்க சப்போஸ் போட்டாங்க கொஞ்சம் லூஸ் டைட் வருது, கொஞ்சம் லூஸாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு தான் இருக்க மாதிரி இருக்குன்னா இன்னும் இதில் வந்து நம்ம மாற்றலாம், 1/2 இன்ச் கூட்டணமாக குறைக்கணுமான்றது நம்ம மாற்றலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது, ஆனால் 12ங்கிறது நமக்கு உங்களுக்கு சரியாக இருக்குன்றதா கணக்கீடு. மேக்ஸிமம் வந்து பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி போடுற கணக்கு சரியாக வந்துடும், சிலருக்கு மட்டும் கொஞ்சம் இன்னும் லூஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண, இன்னும் எனக்கு கொஞ்சம் லூஸ் இருக்க மாதிரி இருக்குன்னா நம்ம அதிலேருந்து 11.5 கூட வைக்கலாம், சரியா? இந்த பாடிக்கு வந்து 12 வச்சுப்போம். இப்போ நான் மார்க் போடும்போது எனக்கு 12 கொஞ்சம் அதிகமாக தெரியுதுன்னு நான் மார்க்கில் பார்த்தேன்னா 11.5 கூட நான் மாற்றுவேன். அதை நம்ம மார்க்கில் நம்ம பார்த்து பார்த்து பழகிருப்போம், நிறைய வெட்டி வெட்டி பழகிருப்போம் இல்லையா, அதனால் அதுவும் நம்ம மாற்றுறதுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். இப்போ நான் வந்து ஏ வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக ஏ வந்து இப்போ 7.5 இருக்கனால 6 வைக்கலாம், இதில் 6 வைக்கலாம் இவங்களுக்கு. ஏன்னா நெக்கு வந்து இவங்க ரொம்ப க்ளோஸாலாம் போடுறவங்கள ஷோல்டர் வந்து பெரிய ஷோல்டராக இருக்கு இல்லையா, 11, 17 இருக்கு இல்லையா,
அதனால இவங்க நெக் ரொம்ப க்ளோஸா இப்ப அஞ்சு அஞ்சுலாம் வச்சோம்னா க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போடுறவங்க இல்லை, இந்த சோல் பார்க்க நெக்கு பெரிய சோல்டா இருக்கனால கண்டிப்பா ஆறு வைக்கலாம். இந்த ஆறுங்கிறது ஏழரை ஏழரை நெக்குன்றதுனால இது விரிஞ்சு நல்லாவே கொடுக்கும், ஆறரையா கூட மாறும், ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் மாறும் சரியா. இப்போ இதே நெக்கு வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஆறு ஆறு ஃப்ரண்ட் ஆறு பேக் ஆறாக இருந்தால் இவங்களுக்கு ஆறரை தாராளமாக வைக்கலாம், ஏ வந்து ஆறரை வைக்கலாம். நெக்கு ஆனால் அகண்டு இருக்க நெக்கு ஏர் லோவாக இருக்கிறதுனால அகண்டு கொடுக்குற விரிய தன்மை இருக்கும், அதனால நம்ம ஆறு போதும். சரி, ஏ வந்து ஆறு, இதை இப்போ மார்க் போடுவோம். இது எப்படி அந்த மார்க் வந்து வருதுன்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் கிடையாது. ஒரு சின்னதாக அந்த ஏவுலையும் சோல்டில் மட்டும் எதுவும் சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஓகே, 44 பாடி, இப்போ இங்கே 44னா 11 இங்கே வச்சு நான் மார்க் போடுறேன். இதை நான் ஒரு அப்பா கரெக்டான இதை தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது இது இந்த ராமலும் இது வந்து பொருந்தணும். இப்போ நம்ம வந்து நெக்குக்கு மார்க் போடுவோம். 6 ஏ வந்து 6, சோல்டர் வந்து 12. இப்போ நம்ம ரெண்டு மார்க் நேராக கொஞ்சம் போட்டுட்டு இது நேர் மார்க் போட்டுருவோம். இப்போ இந்த கணக்கீடு சரியாக தான் வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணக்கு, அதை பார்த்துக்கலாம். இப்போது நம்ம மார்க் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து 7.5, ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்குமே 7.5. அந்த நெக்கு வந்து இங்கேருந்து இந்த மூலையிலேருந்து கரெக்டாக இங்கே கணக்கு பண்ணிடலாம், 7.5. அப்படியே கீழ்த்தட்டுலேயும் அதே மார்க்கை போட்டுருவோம். ஏன்னா இது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே லெவலாக வரதுனால ஒரே மார்க் தான் வந்திருக்கு. இப்போ பேக்கு மார்க் நம்ம கூட கம்மியாக வந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேக்குக்கு அளவு மாற்றிக்கணும். ரெண்டுமே 7.5 இருக்குது சரிங்களா. சரி, இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுடணும். இது எதுக்குன்னா தையலுக்கு. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கோடை அரைஞ்சு தள்ளி போட்டணும் தையலுக்கு சரிங்களா. அரைஞ்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். இது வந்து இதை நம்ம பிடிக்கிற அளவு, ஒரு சிஎம் கணக்கு அப்படி கூட வரணும்னு வச்சுங்களேன். அரைஞ்சுக்கு ஒரு சிஎம்னா அரைஞ்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும் சரிங்களா. கால் இன்ச்சும் கிடையாது, அரைஞ்சு இல்லாமல் ஒரு புள்ளி கம்மியாக வரும். நம்ம தையலுக்கு போடுற அளவு கணக்கு இது. சரி, இப்போ நம்ம ஆம்கோல் அளவுக்கு 19 இன்ச்சு இவங்களுக்கு ஆம்கோல். இப்போ இந்த பாடியை விட்டு தாண்டக்கூடாது, அதனால் நம்ம வந்து இது வந்து ஏறலாம் இறங்கலாம். நம்ம பாடியை வந்து மைனஸோ இல்லை ப்ளஸ்ஸோ பண்ண முடியாது. நம்ம கணக்கீடு பண்ணிட்டோம், இவ்வளோ தான் வரணுன்றதை நம்ம கணக்கீடு பண்ணிட்டோம். அதனால் நம்ம இந்த ஆமுக்கள் 19 வரணும். அதுக்கு என்ன செய்யலாம், இப்போ நான் வந்து 6 வச்சு மார்க் போடுறேன். 6 வச்சு நம்ம மார்க் போட்டுட்டு எல் மார்க் போட்டுட்டு இப்போ நான் இந்த ஷேப் லைட் அப்படியே ரஃப்பாக எடுக்கிறேன். இப்போ நீங்கள் வேணால் இதிலேருந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஷேப் நான் அப்படியே ரஃப்பாக எடுக்கிறேன். இப்போ இதை நலந்து பார்த்துட்டு இதில் வந்து நமக்கு வந்து 19 வருதா இல்லை கம்மியாக வருதா இல்லை கூட வருதான்னு பார்ப்போம். சரியாக 9.5 வருது, 19 வருது சரியா. இப்போ ஓகே, இப்போ இதே வந்து நமக்கு வந்து இப்போ 19 வராமல் 18 வந்துச்சுன்னா இறக்கிக்கலாம். இதே 20 வந்துருந்துன்னா ஏற்றிக்கலாம். இது வந்து ரெகுலர் கணக்கு கிடையாதுன்றதை நான் எப்பயுமே உறுதி பண்ணிடுறேன், நீங்கள் அதை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. நமக்கு பாடி கூடக்கூடாது குறையக்கூடாது, இது ஏறலாம் இறங்கலாம் தப்பு கிடையாது. நமக்கு ஆமூல் சைஸ் சரியாக வரணும், பாடியும் கூடக்கூடாது குறையக்கூடாது. ஆமூல் அளவும் 19னா 19, 18னா 18 கரெக்டாக வரணும். இப்போ இது வந்து இது ஏன் நம்ம வந்து இந்த ஷேப் 1.5 வச்சோம் அப்படின்னா, 1.5ன்றது நம்ம ரெகுலராக வைக்கிறோம்னா ஒரு கணக்கு தான். இப்போ இதை வந்து 1 வைக்கலாம், 1.75 வைக்கலாம். இந்த அவங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உடம்பு உடல் ரீதியாக தகுந்த மாதிரி மாறுபடும். இது நம்ம ரெகுலராக வச்சு கொடுக்குற அளவு. இப்போ இவங்க எனக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னாங்கன்னா நம்ம இந்த இடத்துல லூஸ் இருக்குது இல்லை டைட்டு வருதுன்னா நம்ம அதை வந்து மாற்றிக்கணும் சரிங்களா. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம ஃபிட்டிங் அளவும் சைடு ஓப்பன் அளவும் பார்க்கணும். இப்போ சைடு ஓப்பன் அளவு வச்சுட்டு சீட் அளவுக்கு மார்க் போடுவோம். இப்போ சைடு ஓப்பன் வந்து இங்கேருந்து லைட்டாக கிராஸ் பண்ணி இந்த இதுக்கு நேராக வர மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி வைக்காமல் கொஞ்சம் கிராஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சைடு ஓப்பன் அளவுக்கு எடுக்கும்போது நம்ம இப்படி சைடை கொஞ்சம் கிராஸாக தான் எடுத்துருப்போம். அவங்க ஷோல்டர்லேருந்து லைட்டாக கிராஸ் பண்ணி அந்த சைடு இப்போ வரைக்கும் தான் எடுப்போம். இப்படி நேரில் வச்சு எடுக்கிறது இல்லை, நான் எடுக்கிற சைடில் நம்ம எப்படியுமே மெத்தேடு அப்படி தான் எடுப்போம். அதனால் இந்த மெத்தேட்லேயே வச்சு பார்க்கணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வைக்கிறதுக்கும் ஒரு 1.5 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் நான் கிராஸ்லேயே இப்படி வச்சு அளந்து பார்க்குறேன். ஆனால் ரொம்ப தள்ளிலாம் கொண்டு போகல, கரெக்டாக ஒரு தோராயமாக இந்த இது பாடிக்கு நேராக கொண்டு வந்திருக்கேன் சரியா. 21, இந்த இடத்துல 21 மார்க் போட்டுட்டு இந்த இடத்துல தான் சீட் அளவு வரணும். இந்த இடத்துல சீட் அளவு, சீட் அளவு எவ்வளவு, இப்போ நம்ம வந்து 48 அதில் இருந்தது ப்ளஸ் 2 சொல்லியிருந்தோம், 50 வைக்கணும். 50 வைக்கிறதா இருந்தால் 12 வச்சா 48, 12 வச்சா 50. இப்போ இப்படி தான் நம்ம வந்து டோட்டல் பண்ணணும். இப்போ நிறைய சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பாடியிலேருந்து அளவு வச்சுட்டு இதிலேருந்து நான் அரை வச்சுக்கிட்டேன், இதிலேருந்து கால் வச்சுக்கிறேன், இதிலேருந்து முக்கால் வச்சுக்கிறேன் அப்படின்னா
அதை நம்ம மைண்டில் பதிவே ஆகாது. அந்த அந்த முறையே சரி கிடையாது. அந்த மாதிரி அதை விட நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள், மைண்டு அப்படி பதிவாகும். 2 இன்ச் ப்ளஸ் பண்ணி வச்சோம், 4 இன்ச் ப்ளஸ் பண்ணி வச்சோம், அப்படி தான் நம்ம எப்பவுமே பேசணும். அப்போ நம்ம இதில் 4 இன்ச் ப்ளஸ் பண்ணோம், 4 இன்ச் வச்சோம், 6 இன்ச் வச்சோம், 1 வச்சோம்னா டோட்டலில் 1 வச்சோமா இல்லை ஒரு நாளில் ஒரு பக்கத்தில் 1 வச்சோமான்றது ஒரு குழப்பம் வரும். நாளைக்கு நான் வந்து இப்போ எப்படின்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன்னா தெளிவாக எடுத்துகிட்ருக்கோம். அந்த ஆன்லைன் கிளாஸ்லலாம் அந்த மாதிரிலாம் குழம்பக்கூடாது. இப்போ நான் 1 வைங்க அப்படின்னு சொன்னால் 41லேருந்து 1 வச்சா 42 தானே வரணும். அப்படி நினச்சிட்டாங்கன்னா அப்படி வந்து அந்த புரிதல் கொண்டு போகக்கூடாது. எப்பவுமே ஒரு குழப்பமான இதுலேருந்து இன்னும் தெளிவான பார்வைக்கு வரணும். எப்பவுமே நம்ம அந்த குழப்பத்தில் இருந்திருந்தால் கூட இன்னுமே தெளிவாகணும். இப்போ நான் சொல்கிற மெத்தேட் வந்து நல்ல தெளிவான பார்வையில் பார்த்துட்ருக்கோம். இப்போ 41 + 3 அப்போ 44 நாளாக டிவைட் பண்ணணும். 38 + 3 = 41 அதை 4 டிவைட் பண்ணணும். 48 + 2 = 50 நாளாக டிவைட் பண்ணணும். இது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதை விட்டுட்டு 48 அதுலேருந்து 6 இன்ச் கூட்டிக்கோ, இதுலேருந்து 3/4 இன்ச் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் 48 3/4 இன்ச் வைக்கும்போது அவங்க 4 டிவைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இருக்க வைக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அதில் குழப்பங்கள் வரும். இப்போ நம்ம இந்த மெத்தேடில் பார்த்தோன்னா சரியாக வரும். அதனால் மெத்தேடையும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது சைடு ஓப்பன் கிட்ட அதை கொண்டு வந்துட்டோமா. இப்போ இது வந்து எவ்வளோ தூரத்தில் வைக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இது வந்து 13 - 12, 12, 13, 14, 15 வரைக்கும் வரலாம். அவங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போ இவங்களோட ஹைட் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோன்னா, இப்போ இவங்களோட நம்ம ஹைட்டு வந்து இப்போ நார்மலாக 39 இன்ச் இவங்களுக்கு வச்சுருக்கோம். அந்த இப்போ டாப் அளவு சில ஷார்ட்டாக போடுறவங்களும் இருப்பாங்க, லாங்காக போடுறவங்களும் இருப்பாங்க. சரியா, அப்போ லாங்காக போடுறாங்களா இல்லை ஷார்ட்டாக போடுறாங்களா இல்லை நார்மலான அளவு தானான்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இங்கேருந்து 13 வைக்கணுமா இல்லை 14 வைக்கணுமா, ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்கன்னா 14 வச்சுக்கலாம், 15 வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹைட்டு இப்போ 44 இன்ச்செலாம் வருதுன்னா 15 இன்ச் வச்சுக்கலாம் டாப் லென்த்து. இப்போ நார்மலான அளவு தான் வருதுன்னா நம்ம 13 - 14 அப்படி வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து 13 - 13.5 வச்சா அந்த ஃபிட்டிங் கிட்ட வர அளவோட சரியாக வரும். அந்த ஃபிட்டிங் அளவு நம்ம எடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரியே ஒரு கணக்கீடு வச்சு வச்சிடலாம். கொஞ்சம் ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, 36 இன்ச்சு தான் டாப் அளவு அப்படின்னா நம்ம வந்து 12 - 12 வச்சுக்கலாம். சரியா, ஆனால் இப்போ இவங்களே கூட 36 போடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நம்ம அந்த கணக்கீடை எழுதி வச்சுக்கிறோம்னு நல்லது. இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி இல்லை, நார்மலாக முட்டி கீழே தான் போடணும்னு போட்டிருக்காங்க. இன்னும் சிலர் வந்து முட்டிக்கு மேலே நான் ஷார்ட் டாப் மாதிரி போடுவேன் அப்படின்னா, இப்போ இந்த இவங்களே சில ஷார்ட் டாப் மாதிரி போடுறாங்கன்னு வச்சுக்குவோம், 36 வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ 36னா நம்ம 12 வைக்கக்கூடாது. இங்கே தான் ஷார்ட் ஆகணுமே தவிர இங்கே இது பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இந்த அளவு எடுக்கும்பொழுது அந்த குறிப்பிடையும் அந்த குறிப்பும் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறாங்க, ஒரு மாதிரியாக ரெகுலராக வராமல் வேறு மாதிரியான அளவுகள் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்ம இங்கேருந்து எவ்வளோ வைக்க போகிறோம், இவங்க எப்படி பண்ணாங்க, இவங்க ஷார்ட் டாப்பாக தைச்சு கேட்டுருக்காங்களான்ற ஒரு குறிப்பை எழுதி வச்சுக்கணும். சரியா, ஏன்னா எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, உயரத்தை பார்த்துட்டு நம்ம இதை கணக்கீடு பண்ணுங்கன்னா அப்போ அந்த மாதிரியான கேள்வி வரும். ஒருத்தவங்க உயரம் லாங்காக போகிறவங்க நார்மலான அவங்களே கீழே வரைக்கும் போடுவாங்க, நார்மலான ஆளுங்க மேலே ஷார்ட்டாக போடுவாங்க. அப்போ வந்து நம்ம அந்த உயரத்தை வச்சு கணக்கெடுக்க முடியாது இல்லையா, அதுக்காக. சரி, இப்போ 13.5 வச்சுக்கலாம். 13.5 கிட்ட அந்தோடைய இடுப்பு ஃபிட்டிங் அளவு நம்ம வைக்க போகிறோம். 38 + 3 = 41 41னா அதில் 41 நாலாக டிவைட் பண்ணால் 10 1/2 40 வந்துடுது இல்லையா, 10னா 40 10 1/2 ஓகே. இங்கே 10 1/2 புள்ளி வச்சிட்டோம். இப்போ இதை எல்லாமே 3 இணைப்போம். இதிலிருந்து நேராக இதை இணைச்சிடுவோம், இங்கேருந்து இதை இணைச்சிடுவோம். இப்போ இதை இணைச்சிட்டோமா, சரி இந்த ஷேப் கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம தைக்கும்போது இப்படி நின்று திருப்ப போகிறதில்ல, இதில் அப்படியே ரவுண்டாக தான் கொண்டு போவோம். இப்படி ரவுண்டாக தான் எடுத்துகிட்டு வருவோம், இப்படியே வந்து அப்படியே திருப்பிடுவோம். சரியா, ஓகே. இப்போ நம்ம இங்கே எவ்வளோ வச்சோம், 50 வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ 50 இதே 50 இங்கே வைக்கணும்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக வரும். இந்த சைடு ஓப்பன் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும். எல்லாருமே இந்த ஸ்ட்ரெயிட் வந்து கேட்க மாட்டாங்க. சிலருக்கு வந்து இந்த இடம் வந்து அதிகமாக வரணும். இப்போ நம்மளே நம்ம விருப்பம், அவங்க எதுவுமே சொல்ல, நீங்களே பார்த்து தச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நார்மல் பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டு, கேதரிங் பேண்ட்டு, இந்த 3 வகையாக பிரிச்சுட்டு நார்மல் பேண்ட்டாக இருந்தால், இப்போ இங்கே வந்து 50 வச்சுருக்கோம் இல்லையா, இதுலேருந்து இங்கே 52 வச்சிடணும், 2 இன்ச்சு கூட்டிக்கணும். இப்போ இவங்களுக்கு நார்மல் பேண்ட்டு, நான் 52 வைக்கிறேன், 52னா 13 2 இன்ச்சு கூட்டினா மொத்தம் வந்து இப்போ நமக்கு 52 வந்திருக்கு. இப்போ 6 இன்ச்சு நம்ம கூட்டினோடனே 52 வந்துருக்கு வைக்கிறேன், 13 வச்சுருக்கேன் நான், 52. இப்போ இவங்களே கேதரிங் பேண்ட்டு, நம்மளே நம்ம விருப்பம் சொல்லியிருக்காங்க, ஆனால் கேதரிங் பேண்ட்டாக இருந்தால் இன்னும் 1 இன்ச்சு கூட்டிடணும். சரிங்களா, மொத்தமாக இப்போ 50ன்றதை 52 இங்கே வச்சிடலாம், 52ன்றதை 54 வச்சிடணும், இங்கே 50லேருந்து இங்கே 54 அப்படி வச்சிடணும். இதே பட்டியாலா பேண்ட்டு நல்லா இருக்க மாதிரி செய்யுங்களே உங்கள் ஸ்டைலுனா, நம்ம சேம் இந்த 50 வச்சிடலாம். ஏன்னா பட்டியாலா இந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் வந்துடும், ஏன்னா அந்த ஃப்ளீட் வந்து நமக்கு அழகாக ஓப்பன்கிட்ட தெரியும், அந்த பேண்ட்டோட ஃப்ளீட்டு. அதனால பட்டியாலா பேண்ட் நல்லா நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கும், கேதரிங் இருக்கும், அதனால் கால் வந்து நமக்கு வந்து அதிகமாக தெரியாது, அது ஓகே நல்லாயிருக்கும் நீட்டாக. நார்மல் பேண்ட்டுனா நார்மலாக இருக்கும், அதனால் லைட்டாக கவர் பண்ணுற மாதிரி வைப்போம்.
கேதரி பேண்டாந்தான் காலை ஒட்டி எடுத்துருக்கனால நம்ம அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த டவர் வந்து கொஞ்சம் கவர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரா வைக்கும்போது கவர் ஆகும். இது நம்மளோட ஸ்டைல். அதுக்கப்புறம் கஸ்டமர் பார்த்து எப்படி கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்கலாம், அது வேறு. நம்ம செய்யணும் அப்படின்னா இப்படி தான் செய்யணும். இது வந்து ஒரு சமுதாய பொறுப்பாகவும் இருக்கும், நம்மளுடைய வேலைத்திறனை கரெக்டாக காட்டுறதுக்கு. இப்போ வந்து ஒரு அம்மா பொண்ணு வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க அம்மா வந்து சொல்லிடுவாங்க, பசங்க பாப்பாவுக்கு நீங்கள் பார்த்து தைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கரெக்டாக அதுதான் செஞ்சு கொடுக்கணும் பொறுப்பாக. சரி, இப்போ நம்ம மார்க் போட்டோம், இதில் வந்து இதில் நினச்சிட்டோம், எல்லாமே நினச்சிட்டோம். இப்போ இதை வந்து இங்கே வந்து 1 இன்ச்சு மட்டும், கரெக்டாக 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இந்த இங்கேருந்து 1 இன்ச்சு இந்த சைடு கட்டு வரைக்கும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சா போதும் தையலுக்கு, மடித்து தைக்கிறதுக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே 1.5 1.5 இங்கே வரும்போது 1.5 வந்தால் போதும். இங்கேருந்து அப்படியே இந்த 1.5 கிட்ட வந்து சேர்ந்துடுவோம், இங்கேயும் 1.5 இருந்தால் போதும். சரியா, இதுதான் நம்ம வெட்ட போகிற மார்க்கு. இதை வந்து நீங்கள் லைட்டாக அப்படி வேணால் ஒரு புள்ளி புள்ளி அப்படி போட்டுக்கோங்க. இது நான் வந்து நான் அப்படியே வெட்டிடுவேன், நான் இப்போ உங்களுக்கு மார்க் போட்டு காமிக்கிறேன். நம்ம கணக்கில் கண் பார்வையில் நம்ம வெட்டிடுவோம். இதை உங்களுக்கு தெரியறதுக்காக இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு சொல்லியிருக்கேன். இங்கேருந்து அப்படியே 1.5 1.5 வந்து இங்கே 1.5 வந்துடும். இந்த 1.5 அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ இது வந்து நம்ம தையலுக்கு இங்கே விட்டு தான் வெட்டுவோம், இது மார்க்கில் வெட்ட மாட்டோம். இது ஏன் நம்ம மார்க்கில் வெட்டாமல் வெட்ட போகிறதுல மட்டும் மார்க் போடாமல் ஏன் விட்டு இங்கே வெட்டுறோம் அப்படின்னா, இதில் மார்க் வந்து நமக்கு தெளிவான பார்வை கிடைக்கும். இப்போ அளக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் மேலே அளக்கிறதுக்கு ஈஸியாக நமக்கு தெளிவாக அப்படியே அளந்துடலாம். பார்த்தீங்களா, 9. இப்போ நம்ம இல்லைன்னு வச்சுக்கலேன், இது வெட்ட போகிற மார்க்லேயே நம்ம மார்க் போட்டோம்னா ஆம்பளை அளக்கும்போது தள்ளி வச்சு இப்படி தள்ளி வச்சு அளக்கிற மாதிரி இருக்கும். அந்த தள்ளி வச்சு அளக்கும்போது நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன அளந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்பவுமே இது மட்டும் ரெடி மார்க் தான் போட்டுட்டு விட்டுறது இதில் தனியாக விட்டுருவோம். இதுவும் ரெடி மார்க் தான், நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா விட்டு விட்டோம் அதே மாதிரி இது ரெடி மார்க்கு எக்ஸ்ட்ரா போடுறோம். எல்லாமே அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் குழப்பமே இருக்காது, ஒரு தெளிவாக இருக்கும். எதையுமே நம்ம கொஞ்சம் தெளிவாக பண்ணலாமே அப்படின்றதா தெளிவாக பண்ணுறோம். சரியா, ஓகே. இப்போ நான் கட் பண்ணிடலாம். இங்கே ஞாபகமாக இதெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு மேலே கொண்டு போகாதீங்க, நம்ம கை எடுக்கணும். அதனால் ரொம்ப மேலே கொண்டு போய் இப்படி வெட்ட வேண்டாம், கத்திரியை வந்து ரொம்ப விடாதீங்க. கரெக்டாக எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் கத்திரி போடுங்க. இங்கேயும் இந்த மாதிரி போட்டுங்க, ரொம்ப தூரம் தள்ளி மார்க் இருக்குன்றதுக்காக அப்படி போட்டக்கூடாது, இங்கே கை எடுக்கணும். இப்போ இதில் விட்டு வெட்டணும் ஞாபகமாக. அதுக்கு தான் இங்கே ஒரு மார்க் போட்டு வச்சிட்டோம், அங்கே தான் கத்திரி ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுனால நம்ம மார்க் மேலே வெட்டிடக்கூடாது, அது கவனம். நீங்கள் வேணா இந்த தையலுக்காக நம்ம போடுற மாதிரி சும்மா புளி புளியாக வேணால் போட்டு மார்க் வெட்ட போகிற மார்க்னு வேணால் போட்டுக்கோங்க, இதில் நம்ம போட்ட மாதிரி. ஓகே, இப்போ இங்கே ஒரு நாச்சு பண்ணிடலாம், ஃப்ரண்ட் பாக்ஸ் ஏந்த மாதிரி இங்கே ஒரு நாச்சு, இதுலேயும் ஒரு நாச்சு பண்ணிடலாம். இது சென்டருக்கு, இது சைடு கட்டு ஓப்பன் தெரியறதுக்கு நம்ம இங்கே ஒரு நாச்சு. ஓகே, இப்போது இந்த டவர் இருக்கு இல்லையா, இந்த டவர் வந்து நம்ம லைட்டாக தான் வந்து அரைஞ்சி தான் வளர்த்துருந்தோம். இப்போ இங்கே வளர்க்க வளர்க்க இந்த இடத்துல ஷேப் எடுக்கணும். இப்போ நம்ம லைட்டாக வளர்ந்துருக்கோம், அதனால் லைட்டாக மட்டும் ஷேப் எடுத்துக்கலாம், லேசாக மட்டும் ஷேப் எடுத்துருக்கோம். இது இன்னும் அதிகமாக அதிகமாக இதை கொஞ்சம் ஷேப் அதிகமாகிட்டே இருக்கணும். அம்பர்லா வரந்தால் அதிகமாக ஷேப் எடுப்போம். எதனால் இதை எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே அதிகமாக அதிகமாக இது வந்து தொங்குற தன்மை வந்துடும், அதனால் இங்கே கொஞ்சம் கிராஸ் எடுக்கிறோம். ஓகேவா, இப்போ அதில் குத்து போட்டுருவோம். இந்த 4 துணி சேர்ந்த மாதிரி வச்சு நம்ம குத்து போட்டு கொடுத்துருவேன் டெய்லருங்களுக்கு, அப்படியே மாறாமல் அப்படியே தைச்சிருவாங்க. நம்ம அதேமாதிரி குத்து போட்டுக்கலாம், குத்து போட்டால் தான் நமக்கு நல்லா இருக்கும். நம்ம நினச்ச அளவு அப்படியே மாறாமல் இருக்கும். அந்த குத்து மேலேயே வந்து 4 தட்டுலேயுமே அந்த குத்து பட்டுரும் இல்லையா, அதனால் நமக்கு தையல் வந்து அதில் போடும்போது நம்ம என்ன அளவு நினச்சோமோ அந்த அளவு கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம 1 தட்டில் மட்டும் கவர் தட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து சோட்டுக்கிட்ட எதுவுமே இது பண்ண வேணாம், அதிலேருந்து இறக்கி ஒரு 1.5 இன்ச்சு இறக்கிட்டு அப்படி இங்கே சேம் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் தட்டு, இதை கவர் தட்டு எடுக்கிறத ஃப்ரண்ட் தட்டு. இப்போ இதில் இது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கவர் தட்டு எடுக்கிறத ஃப்ரண்ட் தட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இதை வெட்டின உடனே இப்போ நான் கவர் தட்டு வெட்டினது இந்த தட்டு தான்றது அடையாளத்துக்கு இங்கே வந்து ஒரு இப்படி வெட்டி வச்சுருங்க. எப்போ வேணாலும் நம்ம நெக்கு வெட்டிக்கலாம், அப்புறமா பொறுமையாக கூட நெக்கு வெட்டிக்கலாம். அப்போ எது ஃப்ரண்ட்டு அப்படின்னு நமக்கு டக்குன்னு மைண்டில் தப்பாக வெட்டிடக்கூடாது இல்லையா, ஏன்னா இப்போ நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கூட குறையாக வரும், இல்லை டிசைன் நெக்கு வெட்டுவோம், அப்போ இதில் வெட்டிட்டோம்னா தப்பாயிரும். அதனால் இதை வந்து இந்த அடையாளம் நம்ம நெக்கு வெட்ட போகும்போது இதில் பார்த்தோன்னா இதான் ஃப்ரண்ட்டு அப்படின்றது மைண்டில் பதிவாயிரும், முறைப்படுத்தி கொண்டு போகிறது நல்லது. சரி, அடுத்து இப்போ கை வெட்டிடலாமா, அவ்வளோதான், பாடி வெட்டியாச்சு, கை வெட்டிடலாம். கை கரெக்டாக இந்த மூலையில் நமக்கு உட்கார வச்சிடலாம்.
இந்த கரையை வந்து நல்ல நாலு தப்பங்க கரையும் ஒரே மாதிரி லெவல் படுத்திட்டு கொஞ்சம் ஏத்தறக இருந்துச்சுன்னா கூட நம்ம மார்க் போட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம கை கணக்கு வச்சுக்கலாம். இது மடிக்கிற மாதிரி கணக்கு வச்சிடலாம். கரை பீஸ் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரிஜினல் பீஸை வச்சு மடிச்சிடலாம். இப்போ கை உயரம் 6.5, கை உயரம் 6.5 ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் தையலுக்கு இப்போ இந்த ஆமுல் வளைவு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் உள்ளே விடலாம் அப்படின்னா 19 இருக்குது. இதில் நம்மளோட கணக்குப்படி பார்த்தா 17 இருந்துச்சுன்னா 2.5, 18 இருந்துச்சுன்னா 2.75, 19லாம் வந்துச்சுன்னா 2-3 வச்சா போதும் அப்படின்றத நம்ம கணக்கு. நம்ம மூணே வச்சுக்கலாம், எப்பவும் போல் மூணு வச்சுக்கலாம். 19 இன்ச்சு ஆமுல், ஆமுலை கணக்கு பண்ணி நம்ம இந்த உள்ள வளைவு எடுக்கிறோம். இந்த அந்த முறைப்படி வந்து ஃபார்முலா கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் போகுது. ஆனால் இதுலேயும் நம்ம மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போ இவங்க வந்து போட்டு பார்த்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த நம்ம உள் வாங்க வைக்க வேண்டிய தேவை இருக்குன்னா உள் வாங்க வச்சுக்கலாம். இவங்களுக்கு நான் ரெகுலர் நிறைய முறை தைச்சு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்ம கஸ்டமர், அதனால் இதே ஃபார்முலா தான் பண்ணிட்டு வரோம். இந்த மெத்தடே சரியாக போயிட்டுருக்கு, சரியா? இப்போ வந்து கை உயரம், அடுத்தது கை சுற்று அளவு இங்கே வந்து எவ்வளோனா 7.5 வச்சா 15, 7.75 7.75 இங்கே மார்க் போட்டுருவோம். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 ஓகே. இப்போ இந்த ஆம்கோல் அளவு 19, 19னா இப்போ 20 வச்சாக்கா 10 வச்சா 20 வந்துடுது. 9.5 வச்சா 19. நான் 9.75 வைக்கிறேன். எப்பவுமே 1/2 கூட வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கையை வந்து பாடியை இழுக்கக்கூடாது. அதுக்காக கையை வந்து பாடியை இழுக்கலாம், கையை இழுக்கக்கூடாது. சாரி, பாடியை தான் லைட்டாக இழுக்கலாம், ஆனால் கையை இழுத்துடக்கூடாது. கை கம்மியாக இருந்துச்சுன்னா கையை இழுக்கிற வண்டி வந்துடும். அதனால் ஒரு நூல் வந்து கூட இருந்தால் தப்பு இல்லை, 1/2 கூடவே வைப்பேன் எப்பயுமே நான். அது சரியாக வரும், அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக வரும். இப்போ இதை இதை இணைச்சிடுவோம். அடுத்தது 1.5 தள்ளி ஒரு மார்க் போட்டு கையை முடிச்சிடலாம். இப்போ நம்ம இது ரெடி போட்டிருக்கோம். இப்போ நான் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் எப்பவுமே போட்டுறேன் இல்லையா, இது தையலுக்கு. இதில் தான் நம்ம வெட்ட போகிறோம். இது ரெடி மார்க். இப்போ நம்ம அளக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் வெட்டுற மார்க்காக இருந்தால் அப்போ அளக்கும் போது நம்ம உள்ளடக்கி அளக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம கரெக்டாக அந்த கோட்லேயே நம்ம ஆம்பூல் என்ன வச்சுன்றதை கரெக்டாக 9.75 வச்சுருக்கோம், கரெக்டாக அளந்துட்டோம். இது வந்து ஒரு தெளிவாக இருக்குது. அதனால் இதை வெட்டும்போது நம்ம விட்டு வெட்டிக்கலாம். கரெக்டாக விட்டு வெட்டும்போது நீங்கள் வேணும்னா இப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஒரே லெவலாக வெட்டணும் அப்படின்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதுமாதிரி மார்க் போட்டுங்க. எங்களுக்கு வந்து பழகிருச்சு, நான் வெட்டிடுவேன். தையல் அளவு எவ்வளவோ அந்த அளவு ஒரே அளவாக அப்படி வெட்டி வெட்டிக்கலாம். இதில் கூட குறையாக வெட்டக்கூடாது. அது மாதிரி வெட்டினா ஷேப் மாறிடும், தூக்கும், அந்த இடத்துல லூஸ் விழுந்துடும். ஓகே. இங்கேருந்து 1 இன்ச்சு எப்பவுமே நான் வந்து சொல்லியிருக்கேன், இங்கேருந்து 1 இன்ச்சு நேராக வரட்டும் அப்படின்னு. இப்போ இதில் அந்த அடிங்கைக்கிட்டையும் ஒரு நாச்சு பண்ணிடலாம். இது முனங்கையோட நாச்சு, இது சென்டரில் ஒரு நாச்சு. இப்போ இதில் கவர்த்தட்டு வந்து நம்ம இங்கேருந்து 1/4 இன்ச்சு, அங்கேருந்து 1/4 இன்ச்சு சொல்லியிருக்கேன். இதில் வந்து 1 இன்ச்சு கூட விடலாம். 1 இன்ச்சு இங்கேயும், 1 இன்ச்சு இடையில விடு. ஏன்னா 19 இன்ச்சு ஆம்பல். இப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில 4-8 இருக்குது. 8க்கு பதிலாக 8 சரி பார்த்தீங்க, 4. இதுலேருந்து 1 இன்ச்சு. இப்போ இதை அப்படியே கொண்டு வந்து இந்த ஷேப்பை கொண்டு வந்து இங்கே இறக்கிட்டு திரும்ப இந்த ஷேப்பை கொண்டு வந்து அப்படியே இதை சேர்த்துக்கும். நம்ம கத்திரியாக இப்படி போடுங்க, வெட்டினது தெரியாத மாதிரி அழகாக அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஷேப்பாக வெட்டி எடுத்துடணும். பல்லு பட்ட மாதிரி காட்டக்கூடாது. ஓகே. இப்போ சென்டரில் ஒரு சின்ன நாச்சு பண்ணி வச்சிடலாம். நம்ம கவர்த்தட்டு எடுத்துன்றது அடையாளத்துக்கு சின்னதாக தான் போடணும், ரொம்ப பெருசாக போட வேண்டாம். ஓகே. இப்போ இந்த கவர்த்தட்டு இதில் நம்ம கண் பார்வையில் தெரியுது, இந்த கை இருக்குது, இந்த கவர்த்தட்டு இப்படி எடுத்துருக்கோம். ஓகே. இப்படி மாதிரி செக் பண்ணிக்கணும். நம்ம அது வந்து அளந்து வெட்டணும்ல, அதுக்கப்புறம் நமக்கு கை வந்துடும், பழக்கம் வந்துடும். 15.5 கை சுற்றுறது. ஓகே, எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே போட்டு வெட்ட வேண்டியது தான். இப்போ நெக்கு அளவு வேணால் நம்ம இதில் நெக்கு இதிலே லைனிங்கிலே வெட்டினா கூட வெட்டி வச்சிட்டோன்னா அவங்க அப்படியே எடுத்து தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும், பேட்ச் வச்சு. இப்போ நெக்கு வந்து நம்ம விருப்பம் தான், என்ன மாடல் செய்யணும் அப்படின்னு. இப்போ சில இதில் வந்து நெக்கு வந்து எம்ப்ராய்டிங் மாதிரி வந்துருக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து எம்ப்ராய்டிங் வந்திருக்கு. இப்போ இதில்னா நம்ம நெக்கு வெட்டக்கூடாது, இப்படியே வச்சிடணும். இதில் தான் நம்ம பேக்கை மட்டும் நெக்கு வெட்டிக்கிட்டு ஃப்ரண்ட்டை வெட்டக்கூடாது. இப்போ நம்ம இதில் வச்சு இதை வச்சு தைச்சு இதோடைய கணக்கு. இப்போ இதில் வந்து 6 இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து 6 வச்சுருக்கோம்னா, இதில் 6 வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம 6 வச்சுருக்கோம், கரெக்டாக 6 வச்சுருக்கோம். இப்போ இதில் 6 இருக்குது அப்படின்னா, இதில் இப்போ 6 இருக்குது கரெக்டாக, நம்ம ஒரு கரெக்டாக ஒட்டி அடித்தாலே போதும், சிங்கிள் கேல் போட்டு ஒட்டி அடிச்சிடலாம். சப்போஸ் இதில் 6 இருக்குன்னா ஒரு நூல் அப்படியே விட்டு தைச்சிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம அதனால் அவசரப்பட்டு நம்ம இதிலையும் நெக்கு வெட்டிடக்கூடாது, இதிலையும் நெக்கு வெட்டிடக்கூடாது. வெட்டிட்டோன்னா தைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதில் வெட்டாமல் தைக்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நெக்கு வரும்போது மட்டும் நெக்கு வெட்ட வேணாம். மற்றதுக்கெலாம் நம்ம வந்து நெக்கு வெட்டி வைக்கணும், வெட்டி வச்சுக்கலாம்.
கேனோஸ் வச்சு தைக்கிறவங்க கேனோஸில் வெட்டிட்டு அடுத்து திருப்பிக்கலாம். நாங்கள் வந்து கேனோஸ் வைக்கிறதில்ல, உள்ளே வந்து துணியிலேயே வந்து பேட்ச் மாதிரி அப்பிட்டு தைச்சிடுவோம், அதுவே போதும் தான். நம்ம தேவைப்படுறவங்க கேனோஸ் வைக்கிறாங்க, கேன்வாஸில் என்ன நெக்கு வெட்டி அப்பி வச்சுக்கலாம். சரியா? ஓகே. இப்போ இதில் வந்து நெக்கு வெட்டிடலாம். இப்போ இது எதுக்காக வெட்ட போகிறோம்னா, இந்த தான் டாப். இதுக்கு இது எதுவுமே இல்லை, நெக்கு நம்ம பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும். நெக்கு ஏதாவது போட்டிருக்காங்களா, ஏதாவது டிசைன் இப்போ பிரிண்டர் வந்திருக்கான்னு பார்த்துட்டு, இது எதுவுமே இல்லை, நம்ம விருப்பம் தான் நெக்கோட அளவு. நெக்கு வந்து இப்போ நான் ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து ரவுண்டு எடுத்துகிட்டு பேக்கை வந்து நேராக ஒரு மார்க் போட்டுக்கலாம். பேக் என்ன நெக்கு கேட்குறாங்களோ, பேக்கும் டிசைன் நெக்கு கடலும் வைக்கலாம். இவங்க வந்து ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருந்தாங்க, அப்படியே ரவுண்டாக மாற்றி ரவுண்டு வச்சிடலாம். விட்டு தான் வெட்டணும், நம்ம நாச் பண்ணிருக்கோம் இல்லையா, அதில் வந்து விட்டு தைக்கிறதுக்கு விட்டு வெட்டணும் தையலுக்கு. இது வந்து கரெக்டாக நெக்கு தைக்கிறதுனால லிமிட்டாக கரெக்டாக 1/2 இன்ச் வச்சா போதும், இங்கே வந்து 1/2 இன்ச்லாம் விட வேண்டாம். 1/2 இன்ச் என்ன தான் அடிச்சு திருப்பிறதுக்கு சரியாக தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீட்டாக நெக்குக்கு, அதனால் 1/2 இன்ச் வச்சுக்கோங்க போதும். இது வந்து நம்ம என்ன நெக்கு டிசைன் போடுறோமோ அதை நெக்கு போடலாம். இப்போ நம்ம மார்க் போட்டிருக்கோம், இதில் பா நெக்கு மாதிரி மார்க் போட்டிருக்கேன். இப்போ நெக்கு டிசைன் நம்ம விருப்பம் தான். இது வந்து ஸ்வீட் ஆர் நெக்கு நான் போடுறேன், லைட்டாக இங்கே வந்து லைட்டாக வெளியில் கொண்டு வந்துட்டு 1/4 இன்ச் வெளியில் கொண்டு வந்துட்டு அப்படியே உள்ளடக்கி அப்படியே கீழே கொண்டு வந்து அது அந்த இதில் சேம் பண்ணிடுறேன். இது வந்து நான் ரெடி மார்க்கு நான் இப்போ போட்டிருக்கேன். இது நம்ம விருப்பம் தான், என்ன மாடல் இருக்கோ நீங்கள் பார்த்து ட்ராயிங் பண்ணி வெட்டிக்கலாம். இப்போ நான் எதுக்காக நான் லைட்டாக வெளியே கொண்டு வந்தேனா, இது கொஞ்சம் மேலே ஏறி திரும்புறதுனால நான் லைட்டாக கொஞ்சம் ப்ராட் பண்ணியிருக்கேன். இது போடும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் நெக்கோட ஆழ டெப்த் இங்கே தான் கணக்கு, கரெக்டாக இருக்கும் அது. நான் இப்போ விட்டு விட்டுறேன். இதை அப்படியே அடித்து திருப்பினா, பேட்ச் வச்சு நம்ம அடித்து திருப்பினா சூப்பராக நச்சுன்னு வந்துடும். ஓகே. இப்போ நான் விட்டு விட்டுருக்கேன், இதை தச்சா கரெக்டாக வந்துடும். இதோட அளவு வந்து இப்போ நான் கிராஸ் அளந்து காட்டுறேன் பாருங்கள், கரெக்டாக 7.5 இன்ச் நெக்கு இருக்குது. தச்சோம்னா கரெக்டாக 7.5 வரும். தையல் மேலே எல்லாம் வெட்டில் இப்படி தான் வெட்டியிருக்கோம். இதுதான் நெக்கோடைய ஷேப்பு, சரிங்களா? தச்சு முடிச்சோடனே இந்த நெக்கு வந்து கரெக்டாக இந்த ஷேப்பில் வந்து உட்காந்துடும். ஓகே, அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே அதில் போட்டு வெட்டிடலாம். போட்டு வெட்டிடுறதும் உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து ஒயரை வந்து இவங்களுடைய ஒயரை வந்து 39. இப்போ இதில் டிசைனை பார்ப்போம், குறுக்கு டிசைன் இருக்கா ஸ்ட்ரைட் டிசைன் இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் நம்ம வந்து நான் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் இது வந்து இதுதான் ஸ்ட்ரைட்டு, இதுதான் ஸ்ட்ரைட்டு. ஆனால் டிசைன் இப்போ டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து இப்படி குறுக்கில் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல குறுக்கில் இருந்து நேர் வசத்தில் வர மாதிரி தான் கொடுக்குறாங்க. துணி வந்து குறுக்குலையும் டிசைன் வந்து இப்படி வந்திருக்கு, இப்போ துணி குறுக்கில் இருக்குது. ஆனால் இந்த வாரத்தை தான் எடுக்கணும் அப்படின்னா இந்த வாரத்தை தான் எடுக்கணும், இந்த முறையில் தான் எடுக்கணும். சரி, இப்போ இதில் வந்து அப்படியே நம்ம இப்படி ஒதுக்கி வச்சு எடுப்போம். அப்போ கை வந்து சப்போஸ் திரிப்போத் கையினாலும் சின்ன கை பெரிய கையாக எப்படினாலும் இப்போ நான் எடுக்கிற பாருங்க, இப்படி மடித்து. இப்போ இதில் வந்து நம்ம அந்த டவரோட அளவை அளந்து பார்த்துட்டு, இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா டவரு, அதை அளந்து பார்ப்போம். இந்த லைனிங்கில் அளந்து பார்ப்போம், எதனாலனா லைனிங்கில் வந்து நம்ம எக்ஸஸாக விட்டது எல்லாம் சேர்த்து கணக்கு இருக்குது இல்லையா, நம்ம அளந்தது அதுக்கப்புறம் 1 இன்ச் விட்டது, நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ விட்டோன்றதெல்லாம் கணக்கில் இதில் இருக்கும். எவ்வளோ வந்துருக்குனா 14 வந்துருக்கு, 14 ஒரு புள்ளி வந்துருக்கு. 14 இன்ச் நம்ம வந்து கீழே டவர் கனெக்ட் பண்ணி நம்ம அளந்துட்டு இங்கே கணக்கிட்டு கரெக்டாக 14 வருதான்னு பார்ப்போம். அந்த மடிப்பு 14 வருது, 14 ஒரு புள்ளி வந்திருக்கு, போதும். நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக ஒரு புள்ளி வேணால் கூட வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம். இப்படி மடிச்சிட்டோம். இப்போ கூட நான் இதில் மடிப்பு பார்த்தீங்களா, இப்படியே மடிப்பு போடாமல் இந்த இதை திறந்துடணும். இப்போ திறந்துட்டோம்னா இப்போ உள்ளே நமக்கு மடிப்பு ஏதாவது கசங்கியிருந்தாலோ இல்லை உள்ளே வந்து உள் வாங்கியிருந்தாலோ அது நமக்கு கரெக்டாக காட்டி கொடுத்துரும். இப்படி போடுறது தான் சரியான முறை, இப்படி போடுங்க. இப்போ இதை வந்து இப்படி பிடிங்க, இப்படி பிடிச்சிட்டு இப்படி போட்டுருங்க. இப்போ இதில் போடுறதுனால நமக்கு இந்த ரெண்டு கிளாத்தும் நம்ம கண் பார்வையில் கரெக்டாக ஒரே லெவலாக வருதான்னு நமக்கு தெரிஞ்சிடும். முதல்ல 2 மடிக்கு செக் பண்ணுறதுக்காக போட்டோம், இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக போடணும். இந்த கரை ஒரே லெவலாக வந்திருக்கு. நம்ம பிரிண்டு சரியாக தப்பாக போடுந்தா கூட நம்ம இதை சரியாக பண்ணால் தான் போடும்போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் முறுக்கிற தன்மைலாம் வரும். அது எதனால நம்ம இந்த லே போகிறத கிராஸாக போட்டால் அவங்க ட்ரெஸ்ஸு போட்டு கொஞ்சம் நடக்க அப்புறம் போட போட எனக்கு ஒரு மாதிரி முறுக்குதுலாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து அந்த துணியை வந்து நம்ம லே போகிறது கிராஸாக போட்டுடக்கூடாது. பிரிண்ட்டு எப்படி இருக்குன்னா கூட நம்ம பிரிண்ட்டு வந்து கிராஸாக இருந்தால் கூட நம்ம போடுற லே போடுறது சரியாக இருக்கணும். சரியா?
கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இந்த நூல் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். ஓகே, இப்போ நம்ம இப்போ எனக்கு பாருங்கள், நான் ரெண்டு பக்கமும் பார்த்து நிற்கும்போது இந்த சைடு நமக்கு ரெண்டு ஒரே லெவலாக வந்திருக்கு. இப்போ இதே நம்ம நாளாக மடித்து போட்டுருந்து உள்ளே மடித்து போட்டிருந்தோம்னா உள் துணி உள் வாங்கியிருக்கா உள்ளே சுருங்கியிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ அதில் கொஞ்சம் கூட குறையாக வரும். இதை சாதா செட்டு வெட்டினாலும் இப்படி வெட்டுங்க, லைனிங் போட்டு வெட்டினாலும் சரி, இப்போ லைனிங் அளவு நம்ம கொஞ்சம் அளவு அதை வச்சா வைக்க போகிறோம். ஆனாலும் நம்ம இதை மாதிரி ஃபாலோ பண்ணுறது நல்ல ஒரு சரியான வழிமுறையாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம கீழேருந்து கீழே வந்து மடிக்கிறதுக்கு விட்டுட்டு கீழேருந்து 39.5 வச்சு மார்க் போட்டுருவோம். 39.5 கரெக்டான கரெக்டாக 39.5 ப்ளஸ்ஸு அரை மார்க் போட்டோம். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இங்கே தான் வந்து அந்த மேலே நெக்கு வரணும். இந்த ஷோல்டர் வந்து நம்ம இங்கே தான் வைக்கணும், இங்கே தான் வைக்கணும். அப்போ கீழே நம்ம எவ்வளோ விட்டுருக்கோம், லைனிங் கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் குறைச்சி வச்சுருப்போம். சில இதில் 3 இன்ச் கேப் விட்டுருப்போம், அதனால் இங்கேருந்து 2 இன்ச் கேப்பு 3 இன்ச் கேப்புன்னு பண்ணாமல் இங்கே அலைஞ்சு மார்க் போட்டு இங்கே பண்ணிவிட்டு நம்ம இங்கே வச்சுருந்து சரியான வழியாக இருக்கும். இப்போ கரெக்டாக இந்த மார்க்கில் வச்சிட்டோம்னா கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சுட்டோம். இதுவும் ஸ்ட்ரைட்டாக வரணும் கரெக்டாக. நம்மளாக நம்ம இழுக்கக்கூடாது, அதோட பரிமாணத்துக்கு தகுந்த மாதிரி போடணும். கரெக்டாக அதோட பரிமாணத்துக்கு இங்கே நேராக வச்சுட்டேன், நேராக வச்சுட்டு கரெக்டாக பரிமாணமாக போட்டாச்சு. இது லைனிங் வந்து நினச்சிது, பியூர் காட்டன்னு நினச்சி வச்சுருக்கோம். இந்த சுருக்கம் தெரியுது பார்த்தீங்களா, நினச்சிட்டு நாங்கள் இழுத்துருக்கோம், அயன் கூட பண்ணலை, இழுத்து கரெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் திரும்ப வந்து நமக்கு அந்த சிங்கேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் இதில் அப்படியே ஒட்டை வெட்டுறேன், கரெக்டாகவே வெட்டுறேன், இந்த சைடை வந்து கரெக்டாக வெட்டுறேன். எக்ஸ்ட்ரா வெட்டலை, அது கரெக்டாகவே வச்சு வெட்டும்போது சைடு தைக்கிறதுக்கு அப்படியே டெய்லருங்க அட்டாச் பண்ணும்போது சரியாக வச்சு அட்டாச் பண்ணிடுவாங்க. இங்கே ஆம்கொள்கிட்ட மட்டும் இந்த ஆம்கொள்கிட்ட மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிடுவேன், அவங்களுக்கு அது தைக்கிறது கொஞ்சம் அந்த பெண்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டுட்டு தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் 1 இன்ச் ஒரு 3/4 இன்ச் அப்படி விட்டுட்டு வெட்டிடுவோம். இப்போ இந்த நாச் பண்ணிடணும், இங்கே பண்ணிட்டோம்னா நம்ம சைடு தைக்கும் போது இந்த நாச்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அட்டாச் பண்ணும்போது இந்த நாச்சும் பண்ணிட்டோம்னா அதை ஒட்டும்போது இதை இறங்க விடாமல் முறுக்க விடாமல் இருக்கிறதுக்காக இந்த நாச்சு அடையாளமாக இருக்கும், ஒட்டிக்குவாங்க. இங்கே மட்டும் இந்த இதுலேயும் ஷோல்டர்லேயும் அட்டாச் நாச் பண்ணிடணும். இந்த ஷோல்டர் நாச்சு சேரும், இந்த நாச்சு சேரும், இந்த நாச்சு சேர்ந்துச்சுன்னா சரியாக வந்துடும். இந்த ஆமுக்களை மட்டும் தைச்சிட்டு, ஏன்னா இதில் கவர் தட்டி எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இதை ஒட்ட வெட்டக்கூடாதுனாலும் வெட்ட வச்சுட்டா வெட்டுருக்கேன். இது தைச்சிட்டு இதை மட்டும் தட்டிடுவாங்க அவ்வளோதான். ஃபஸ்ட்டோனா இதில் பேட்ச் ஒர்க் வச்சு அடிச்சு திருப்பினாலும் எப்படி பண்ணாலும் ஓகே. ரைட்டு போட்டு வெட்டியாச்சு, இப்போ கை வெட்டிடுவோம். இந்த மாதிரி வெட்டி கொடுத்துட்டாக்கா அளவுகள்லாம் பக்காவாக நம்ம என்ன நினச்சோமோ அந்த அளவு அப்படியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒதுங்கின துணி வந்து தாராளமாக வந்துருக்கு, நம்ம ஒதுக்கி எடுத்துருக்கனால தாராளமாக வந்திருக்கு. இப்போ இதில் 3/4 கை எடுக்கணுனாலும் இப்படி மடித்து நம்ம போட்டு 3/4 கையும் எடுக்கலாம் தாராளமாக. எவ்வளோ இன்ச்சு வருதுன்னு பார்ப்போமா, கிட்டத்தட்ட ஒரு 19 இன்ச்சே வருது. அப்போ 17 இன்ச் கையினா கூட, 18 இன்ச் கையினா கூட, 16-17 கூட தரமாக எடுக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து கை வேறு வந்து 6.5 தான், அதனால் கை வேறு 6.5 அந்த 6.5 அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். லைனிங்கில் வெட்டி வச்சிட்டோம் ஆல்ரெடி. இப்போ இங்கே மட்டும் லைனிங் நம்ம இதில் கம்மியாக இருந்தது, இதில் வெட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கலாம் மடிக்கிறதுக்கு. அப்போ தான் இப்படி மடிக்கிச்சு, இப்படி மடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும், அப்படி மடித்து நம்ம மடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கலாம். ஏன்னா லைனிங் நமக்கு கம்மியாக இருக்குது, எதுக்காகனா இங்கே ஜாயின் வரக்கூடாதுன்னு இருக்கா, நான் இங்கே கம்மியாக வச்சேன். இது நான் மேலே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரெஸாக வச்சுட்டு அவங்க வெட்டு தச்சுட்டு கட் பண்ணிடுவாங்க. ஒட்டை வெட்டினாலும் வெட்டலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து இப்படி எக்ஸ்ட்ரா தட்டி விட்டுறோம் சின்ன கையினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஒட்டிட்டு நம்ம தச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டி விட்டுக்கலாம். தைக்கிற காணொலியும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நான் போடுறோம், சீக்கிரமாகவே தைக்கிற காணொலியும் போடுறோம். ஓகே.